கோவை மாநகராட்சியின் சாதாரண கூட்டம் ஜூலை 26ஆம் தேதி பொறுப்பு மேயர் வெற்றிச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வெள்ளலூர் குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தின் போது 76,70,318 ரூபாய் செலவானதாக தீர்மானம் வைக்கப்பட்டது. குறிப்பாக சாப்பாடு, தேநீர், காஃபி, குளிர்பானம் இவற்றிற்கு மட்டும் 27,52,000 ரூபாய் செலவானதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த தீர்மானத்தால் தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பு நிலவியது. தீயை அணைக்கும் சம்பவத்தில் கூட அரசு அதிகாரிகள் ஊழல் செய்துவிட்டதாக மக்கள் கருத்து தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் செலவினங்கள் குறித்து கோவை மாநகராட்சி விளக்கம் அளித்துள்ளது. கோவை மாநகராட்சி எல்லைக்குள் 5,25,290 வீடுகள், 42,180 வணிக வளாகங்கள், 879 உணவகங்கள், 106 தங்கும் விடுதிகள், 94 திருமண மண்டபங்கள், 20 காய்கறி சந்தைகள் உள்ளன. இதில் இருந்து நாள்தோறும் 1055 மெட்ரிக் டன் திடக்கழிவுகள் எடுக்கப்பட்டு அதனை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என பிரிக்கப்படுகிறது. பின்னர் சுமார் 150 மெட்ரிக் டன் மக்காத குப்பைகள் வெள்ளலூர் உரக்கிடங்கில் கொட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதியன்று குப்பை கிடங்கில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது. காற்றின் வேகம் அதிகமானதால் விரைவில் தீ பரவி 50 ஏக்கர் பரப்பளவிலான குப்பைகள் பற்றி எரிந்தது. கொழுந்துவிட்டு எரிந்த தீயை அணைப்பதற்கு 13 தீயணைப்பு வாகனங்கள், அதனை இயக்குவதற்கு 14 பேர் வந்தனர். இந்த தீயணைப்பு வாகனங்களுக்கு தண்ணீர் சப்ளை செய்வதற்காக நாள் ஒன்றுக்கு 23 முதல் 42 வரை எண்ணிக்கையிலான தண்ணீர் லாரி கொண்டு வரப்பட்டன. இது மட்டும் இல்லாமல் 8 ஹைட்ராலிக் அகழ்வாராய்ச்சி இயந்திரங்கள், 2 மண் அள்ளும் இயந்திரங்கள் உள்பட கனரக வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. 3 குழுக்களாக பிரிந்து சுமார் 500 முதல் 600 பேர் இரவு பகலாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தீயணைப்பு வீரர்களுடன் காவல்துறையினர், மாநகராட்சி அலுவலர்கள், சுகாதார பணியாளர்கள், மேற்பார்வையாளர்கள், சுகாதார ஆய்வாளர்கள், மருத்துவ குழுவினர் என ஏராளமானோர் சம்பவ இடத்தில் கூடினர். 6ஆம் தேதி ஏற்பட்ட தீ விபத்து 17ஆம் தேதி கட்டுக்குள் வந்தது. இதில் டீசல், பெட்ரோல் மற்றும் கிரீஸ் ஆயில் வாங்கியதற்கு 18,29,731 ரூபாய், பாதுகாப்பு காலணிகள் வாங்கியதற்கு 52,348 ரூபாய், முகக்கவசம் வாங்கியதற்கு 1,82,900 ரூபாய், பொக்லைன் மற்றும் லாரி வாடகைக்கு 23,48,661 ரூபாய், தண்ணீர் டேங்கர் லாரி வாடகைக்கு 5,05,000 ரூபாய் என செலவினமாக எழுதப்பட்டது. தீயை அணைக்கும் பணிகளில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு காலை, மதியம், இரவு என 3 வேளைகளிலும் தரமான உணவு, குடிநீர், மோர், பிஸ்கெட் ஆகியவை வழங்கப்பட்டதாக கூறப்பட்டது. எனவே 6ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரையிலான 11 நாட்களில் உணவு வகைகளுக்கு மட்டும் 27,51,678 ரூபாய் என செலவினம் குறிப்பிடப்பட்டது. இவ்வாறு தீ விபத்து சமயத்தில் உண்டான செலவு விவரங்களை மாநகராட்சி கூட்டத்தில் சமர்ப்பித்ததால் சலசலப்பு நிலவி வருகிறது. அதே நேரம் தீயணைப்பு பணிகளில் ஈடுபட்ட மாநகராட்சி ஆணையரில் தொடங்கி அலுவலர்கள், பணியாளர்களுக்கு மாமன்றத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் சுரேந்தர்குமார்.